ஹாய், வெல்கம் டு கலைகளிரலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த லவ் பேர்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த குட்டி ஸ்பேரோ பேர்டு பாருங்கள். இந்த மாதிரி டெக்கரேஷன் கிஃப்ட் சைட்ஸ் ஐடியாஸு, ஹோம் டெக்கரேஷன் எதுக்குனாலும் நீங்கள் வந்து இந்த பேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ நம்ம இதில் மேக் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணி இன்னும் வந்து வீட்டை டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கிஃப்ட் ஐடியாவாக யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், 3 அடியில் 5 ஒயர் எடுத்திருக்கேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்டிருக்கிறதுனால அதை எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் இன்னும் ஒரு லேயர் 2 விதமாக போடலாம். 1 லேயர் கம்மியாக போடணும் அப்படின்னா 2.5 எடுத்துக்கோங்க, சரியா? மொத்தம் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போட்டுட்டு நம்ம ஈக்குவலாக ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி பாருங்கள், ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒயரை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடில் நம்ம மீதி இருக்கிற 4 ஒயரே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம பூஜை பாஸ்கெட்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைன் லேயர்லாம் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல, ஒவ்வொரு முடிச்சாக எடுத்தெடுத்து ஜாயின் பண்ணுவோம். இதில் வந்து ஒவ்வொரு ஒயராக எடுத்து ஜாயின் பண்ணுவோம். அங்கே வந்து ஒவ்வொரு முடிச்சு ஜாயின் பண்ணுவோம். இதில் நம்ம ஒவ்வொரு ஒயரை எடுத்து அப்படியே ஸ்கொயராக நம்ம சர்க்கிளாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்கொயர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி பாக்ஸ் நாட் பாருங்கள், ஒரு ஒயரை முடிச்சுக்கிட்டோம். ஒன்று வந்து ரன்னிங் ஒயர் மாதிரியே அந்த உள்ளோடி இருக்க ஒயர் எடுக்கணும், அவுட் சைடு இருக்க ஒயரை எடுக்கக்கூடாது, இன்சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வரோம் பாருங்கள். மீதி இருக்கிற 4 ஒயரையும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்க, இப்போ 3 நாட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஒயரை மடிச்சிக்கிட்டோம். மடிச்சிட்டு அடுத்து பாருங்கள், இன்னொரு ஒயரை எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்க ஒயரை மேலே தூக்கி வைங்க, அண்டு ரைட்டில் இருக்க ஒயரை லூப்புக்களை கொடுத்து வெளியே எடுத்துருங்க. இப்போ லூப்பை நல்லா டைட் பண்ணிவிடுங்க. லூப்பை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 நாட் கிடச்சிட்டு, இப்போ 2 லாஸ்ட் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 2 தனித்தனியாக இருக்கிறத கிராஸ் ஆகிறத ஒரு முடிச்சு போட்டுடலாம். ஒரு பாக்ஸ் நாட் போட்டுருங்க. இப்போ நமக்கு பாருங்கள் 5 முடிச்சு கிடச்சிருக்கு. பாருங்கள், 5 பாக்ஸ் நாட் இருக்குது. இப்போ 2 போகிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து முடிச்சு போட ஆரம்பிக்கலாம். அகெயின் பாக்ஸ் நாட் மேக் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ஒயர் மடிச்சிக்கோங்க, ரைட்டு ஒயரை சுற்றிக்கோங்க, அண்ட் ரைட்லேருந்து கீழே பார்த்த ஒயரை மேலே தூக்கி வைங்க. ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் கே பாருங்கள், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அண்ட் ஒயர்ஸ் எல்லாமே டைட் பண்ணிட்டால் நமக்கு நார்மல் நாட் கிடச்சிரும், பேசிக் நாட்டு. பாருங்கள், இந்த மாதிரி தான் பாக்ஸ் நாட் வந்து நம்ம 2 ஒயராக சேர்த்து சேர்த்து போடணும். பக்கத்து பக்கத்தில் இருக்க ஒயரை மட்டுமே போடுங்க. போட்டால் திரும்பவும் நமக்கு 5 நாட் கிடைக்கும். டைட் பண்ணிக்கோங்க, எல்லா நாட்டையுமே கொஞ்சம் வந்து செக்யூராக டைட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம வந்து நீங்கள் வந்து ரன்னிங் வேர் வச்சு போடதானு போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் பீட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த பீட்ஸ் இல்லை, அவைலபிளாக இல்லை அப்படின்னா டேக் வேற ஒரு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் சுற்று ஒயர் வச்சுட்டு ஒரு சுற்று ரவுண்டு, ஒரு சுற்று ஃபுல்லாக எல்லா ஒயரையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஜாயின் பண்ணி ஏணி படிப்பு முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து நார்மலாக போட்டிருக்கேன். இது வந்து பீட்ஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன், 2 விதமாகவும் நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த டைப்பில் உங்களுக்கு காமிச்சிக்கு வந்து நான் பீட்ஸ் காமிச்சிருக்கேன். பீட்ஸ் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிக்கோங்க, அப்போ பீட்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போட்டுருங்க. இல்லை ரன்னிங் ஒயர் வச்சு எல்லா ஒயர்லேயுமே வர மாதிரி, நம்ம பூஜா பாஸ்கெட்டுக்கு போடுற மாதிரி எல்லா ஒயர்லேயுமே வர மாதிரி என்ன பண்ணணும், பாக்ஸ் நாட் போடுங்க ரன்னிங் ஒயர் வச்சு. ஓகே, இந்த மாதிரி இப்போ பீட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டோம். அடுத்து பாருங்கள், அடுத்தது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விட்டுட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, இதில் கொஞ்சம் நம்ம ஏன்னா அந்த ஒயர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ க்ரீன் ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள், புதுசாக ஒரு ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறேன்னா அதை வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு லெஃப்ட் அதுலேயே நம்ம வந்து முடிச்சு போடுவோம். அதனால் அதில் நீங்கள் கூட கொஞ்சம் இடம் விட்டுருங்க, பாதி ஒயரும் கூட இருக்கட்டும். இருந்து 4 நாட்டு மட்டும், ஓகே, 4 பேசிக் நாட்டு பாக்ஸ் நாட்டு மட்டும் நம்ம இங்கே போட போகிறோம்.
நம்ம இப்போ அடுத்த லேயர் ஓகே த்ரீ ஃபோர்த் லேயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாலு நாட்டு மட்டும் போட போகிறோம். லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே நீங்கள் பேலன்ஸ் ஒயர் விட்டுக்கோங்க, ரெண்டு அடி ஒயர் எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விட்டுருக்க மாதிரி லெஃப்ட்டும் விட்டுட்டு ஜாயின் பண்ணணும், ரைட் சைடும் நம்மளுக்கு ரிமைனிங் ஒயர் வந்து ரைட் சைடும் இருக்கும். அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ஃப்ரண்ட்டு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான், இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஒயர் வந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்தது வந்து நீங்கள் ரன்னிங் வேர் எடுத்துக்கோங்க, சேம் கலர் எடுக்கலாம் எடுத்துக்கோங்க. இல்லை ரிமைனிங் ஒயர் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரீ லேயர் இல்லைனா ஃபோர் லேயர் வந்து நம்ம ரன்னிங் வேர் வச்சு போடணும். அதனால் அது எவ்வளோ ஒயர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் விட்டுட்டு ரன்னிங் வேர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி ஜாயின் பண்ணி த்ரூவாக த்ரூ அவுட் த்ரீ லேயர் போடுங்க, த்ரீ லைன் போடுங்க. இல்லைனா நாலு லைன் போடுங்க. நான் மூணு அடி எடுத்துருக்கிறதுனால நாலு லைன் போட்டிருக்கிறேன். நீங்கள் ரெண்டே முக்கால் எடுத்தீங்க அப்படின்னா மூணு லைனே முடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஒயர் வந்து வாலுக்கு இதுக்கெலாம் கரெக்டாக வரும். அதனால் கரெக்டாக எல்லா ஒயர்லேயுமே போடணும். இப்போ அந்த க்ரீனும் போடுறேன் பாருங்கள், இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம்ல ஒரு க்ரீன் ரன்னிங் ஒயர், அந்த ஒயர்லேயும் நம்ம வந்து போடணும். அந்த ஒயரையும் சேர்த்து சுற்றி ஒரு சர்க்கிள் கொண்டு வரணும். சர்க்கிள் மாதிரி நம்ம பாடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது எல்லா ஒயரையுமே ஜாயின் பண்ணிடுங்க. அதுவும் லேடர் நாட் போட்டு மூணு லேயர் ஆர் நாலு லேயர் நம்ம வந்து போடணும். லைன் வந்து போட போகிறோம். நம்ம பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற பழைய சேனல் எனக்கு வந்து போயிடுச்சு, அதனால் பழைய வீடியோஸும் போயிடுச்சு. அகெயின் நான் மறுபடியும் வந்து அதே மாதிரி திரும்ப ஒவ்வொரு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒவ்வொருத்தரும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க, ஐடியாஸ் எடுத்துக்கிட்டு அதை என்னோட ஐடியா என்னெல்லாம் அதில் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து உங்களோட ஐடியா வந்து இன்னும் இதை விட நல்லா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சிஸ்டர் இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணியிருக்கலாம், இதுவும் பெட்டராக இருக்கும், இல்லை இந்த டிசைன் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு ஐடியாஸ் இருக்கும். எல்லாருமே சேமாக திங்க் பண்ண மாட்டாங்க. அதனால் மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஏற்கனவே நம்ம லெஃப்ட் சைடில் விட்ட க்ரீனே இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரிங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த க்ரீனையும் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே போகணும். அதுக்காக தான் நான் வந்து சொன்னேன், ரெண்டு அடி எடுத்துக்கோங்க அந்த ஒயர், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நம்ம அந்த ஒயர் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு ஜாயின் பண்ணுற மாதிரிங்க. நல்லா அந்த லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை அதுக்குள்ளே கொடுத்துட்டு அண்ட் அந்த பிங்க் ஒயர் தான் ரன்னிங் ஒயர், அதுக்குள்ளே நம்ம லூஸ் பண்ண ஒயர்லேருந்து மேலே பார்த்த ஒயரை அதுக்குள்ளேயும் கொடுத்து எடுத்துருங்க. இதுதான் நம்மளோட லேடர் நாய்ட்டு. இப்போ நம்ம டைட் பண்ணிவிடுங்க, நம்மளோட நாட்டை வந்து டைட் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த லைன் நம்ம ஜாயின் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ நம்ம முன்னாடி விட்டுருந்தோம்ல, நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம் அந்த ஒயரை, செக்யூர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் வேர் ஜாயின் பண்ண ஒயரை நம்ம இந்த மாதிரி இங்கே கொடுத்து நம்ம என்ன பண்ணிடணும், இருக்க ஏன்னா வளர்ந்தப்பறம் நம்மளால் உள்ள ஸ்பேரோ வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ண கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம அதை இன்சர்ட் பண்ணி விட்டலாம் ரன்னிங் வேரை. இப்போ நம்ம ரெண்டாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ அடுத்த முடிச்சு நம்ம ஏனிப்படி முடிச்சுக்க அடுத்த முடிச்சுலேருந்து இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் வந்து திருப்பி இதை லேடர் நாட் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, லேடர் நாட் எப்படி போடணும் அண்ட் லேடர் நாட்டுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த லைனு அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லிகிட்ருப்பேன். இதில் ஸ்பீடாக காமிச்சாலும் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு வந்து நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சு எடுத்துடலாம். நாலு லேயர் நான் வந்து போடுறேன் பாருங்கள். இப்போ ரெண்டாவது லேயர் இதே மாதிரி மூணு பாருங்கள். இங்கே ஏணிப்படி முடித்ததுக்கப்புறம் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கீழே வந்து அதுதான் நான் ஏணிப்படி முடித்து போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டிலேருந்து நான் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, தேர்ட் ரோ நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தேர்ட் ரோ போடுங்க, ரெண்டே முக்கால் எடுத்தீங்கன்னா தேர்ட் ரோ போடுங்க. இல்லை ஃபோர் எடுத்திருக்கீங்க, த்ரீ ஃபீட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபோர் ரோ வந்து போட்டுருங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்மளோட பேட் வந்து. இந்த மாதிரி பாருங்கள் ஏணிப்படி முடித்து எப்படி ஜாயின் பண்ணுதுன்னு திரும்பவும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிட்டோம்.
ஃபஸ்ட்டு போட்ட ஃபஸ்ட்டு இப்போ தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண அந்த முடிச்சு நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டோம். லூஸ் பண்ணிக்கிட்டு பிங்க்கு தான் நான் ரன்னிங் ஒயர் அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் நம்ம மேலே பார்க்குற ஒயர் இருக்குல்ல அதை இன்சர்ட் பண்ணோம். அந்த முடிச்சில் இருக்கிற ஒயரை அந்த பிங்க் ரன்னிங் ஒயர்லேயும் முடித்து போட்டு எடுத்துடணும். இது நாலு லேயர் பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் ஃப்ரண்ட்டு. நமக்கு ஒரு லேயர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த க்ரீன் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம இந்த பிங்க் ஒயரை நம்ம ரன்னிங்கை ஒயரை நம்ம கொஞ்சம் இடம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுடலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம கை உள்ளே போகணும். அதனால் கொஞ்சம் பார்த்து அதை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள், நம்மளோட ஸ்பேரோ வந்து இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், நம்ம முன்பக்கம் எடுத்துக்கோங்க. முன்பக்கம் ஆறு ஒயர் எடுத்துக்கோங்க. ஆறு ஒயரில் ரெண்டு ரெண்டாக எடுத்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதான். பாக்ஸ் நாட் போடலாம். ஆறு ஒயரில் நமக்கு வந்து மூணு நாட்டு கிடைக்கும், மூணு பாக்ஸ் நாட் கிடைக்கும் பாருங்கள். ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து வச்சு போடலாம். பக்கத்து பக்கத்தில் இருக்க ஒயரை சேர்த்து பாக்ஸ் நாட் போடுங்க. லெஃப்ட்டை மடிச்சுக்கோங்க, ரைட்டை சுற்றிக்கோங்க, அண்டு கீழே இருக்க ஒயரை மேலே தூக்கி வைங்க. ரைட் சைடு இருக்க ஒயரை லெஃப்டில் இருக்க லூப்புக்குள்ளே கொடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து டைட் பண்ணிவிடுங்க. இதுதான் பாக்ஸ் நாட். இதே மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நம்ம பாக்ஸ் நாட் போடுது எப்படி அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கோம். நம்ம செக் அவுட் த ப்ளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம போட்டிருப்போம். நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எல்லாருமே ஏன் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா இதை பார்த்து நீங்களும் வந்து போடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து போடுறது. நீங்களும் அதை கற்றுப்பீங்க, நீங்களும் வந்து இதை மாதிரி போட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் ஒரு ஹோப் இருக்கும், நம்மளாலும் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து ஒவ்வொரு ட்ரை பண்ணி நம்ம வந்து இதை வீடியோ போடுறோம். இப்போது வால் பகுதி ஃபுல்லாக ஒன்று வர வரைக்கும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நான் வந்து இங்கே பீட்ஸ் போடுறேன். நீங்கள் பீட்ஸ் இல்லைனாலும் விட்டுருங்க. அந்த ஒன்று வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு உள்ள ஒயரை வந்து அந்த பக்கம் நம்ம அந்த ஆறு ஒயர் எடுத்துருந்தோம்ல அதில் வரைக்கும் முடிச்சு எல்லாமே அந்த ஒன்று வரைக்கும் போட்ட முடிச்சு நீங்கள் எடுத்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க, சொருகி விட்டுருங்க. நான் வந்து பீட் போட்டிருக்கேன். இதில் வால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீளமாக வரும் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பீட் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்று வர ஒரு நாட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் போட்டு முடித்து அந்த ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. எல்லாருமே ஒரு வந்து ஒரு லெசன் எடுக்கிறதாகட்டும், லெசன் எடுத்தால் கூட அது நாலு பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க வந்து அந்த லெசனை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், ஒருத்தவங்களை சொல்கிறோம் அப்படின்னா வந்து அது வந்து இன்னும் வந்து நம்ம மூலியமாகவும் நாலு பேருக்கு தெரியட்டும், அவங்களும் நாலு பேர் கற்றுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து போடுறோம். இந்த வீடியோஸ்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் எஃபர்ட் போட்டு தான் நம்ம எடுப்போம். நம்மளோட ஓன் உழைப்பும் இருக்குதுல. இப்போ பைசாவாகட்டும் ஒரு டைம் ஆகட்டும், அந்த டைமை நம்ம நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து இன்புட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை எப்படி க்ரியேட்டிவிட்டியாக இன்னும் கொடுக்கலாம், இன்னும் எப்படி பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு எஃபர்ட்டுமே எடுக்கிறோம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய தாட்டு. இது அதாவது நான் வந்து எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது வந்து எல்லோரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். அதனால் நீங்களும் இதை போட்டு பார்த்துட்டு நீங்களும் அதோடய ஃபீட்பேக் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, போட்டோ ஈஸியாக இருந்துச்சா, இல்லை கொடுத்துருக்க டியூட்டோரியல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் என்ன ஐடியா இருக்கோ அதையும் நீங்கள் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா நானும் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அதையும் நான் எடுத்துப்பேன். இந்த மாடல் போட்டால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வால் பகுதி போடணும். வால் பகுதியும் ரிமைனிங் இருக்க ஒயரெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டாக மறுபடியும் திரும்ப எல்லாத்தையும் அதே மாதிரி சேர்த்துடலாம். ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டு ஒயரை எடுத்து பாக்ஸ் நட் போட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். அது ஒயர் பத்தலை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு மூணு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு லேயர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், அண்ட் பீட்ஸ் வேறு வச்சுருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் மூணு அடி சொல்லியிருக்கேன்.
இப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஒரு நாட்டு வர வரைக்கும் வால் பண்ணிட்டோம். வால் பண்ணிவிட்டு வாலுக்கு முன்னாடி அந்த ஒரு நாட்டு இருக்குல்ல, அந்த சிங்கிள் நாட்டுக்கு முன்னால் உள்ள ஒயரில் 4 ஒயரை கொடுத்துருங்க. ரிமைனிங் ஒவ்வொரு ஒயரை வச்சுக்கோங்க. இந்த ஒயரை பாருங்கள் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி வால் இருக்க பாருங்கள், அதை வந்து நான் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். இப்படி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரிமைனிங் இருக்கிற 2 ஒயரையும் எடுத்து அதில் உள்ளே கொடுத்து கொஞ்சம் டைட் பண்ணால் ஹோல் தெரியாமல் இருக்கும். அதுக்கு கொடுத்து அகைன் அதையும் என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த வாலுக்குள்ளே வால் மாதிரி இருக்குல்ல, நம்ம வால் கொடுத்துருக்க அதே ஹோலில் ரிமைனிங் இருக்கிற இந்த 2 லாக் போட்டிருக்க வச்சுக்கோல, அதையும் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி லாக் ஆகிட்டு பாருங்கள். அதனால தான் நான் வந்து அந்த 2 ஒயரை வந்து ரிமைனிங் பண்ணி வச்சேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாலெல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம், இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி மேக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தான் டைட் பண்ணதுக்கு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், அந்த 2 லாக் போட்டு நம்ம வச்சுருந்தோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஈவனாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒன்று ஒன்று மேலே கீழே இருக்கலாம், அப்போ தான் வந்து டெய்ல் வந்து அப்படி தான் இருக்கும். ஸ்பேரோவுக்கு எல்லாமே ஈவனாக இருக்காது, நேச்சுரலாகவே நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பீக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பீக் அண்டு இதுக்கு வந்து கூகுளி ஐஸ் எடுத்துருக்குறேன், நீங்கள் அது இல்லை பிந்து ஒயிட் சாரி பிளாக் பிந்து இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஷ் மேக்கிங் பாருங்கள், ஃபிஷ் மேக்கிங் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதில் தெரிந்தாலும் பாருங்கள். இல்லை இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இது சிங்கிள் அதாவது ஸ்மால் ஃபிஷ் மேக்கிங் தான் இது. நான் பீக்குக்காக யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த நாட்டு. இந்த மாதிரி பாருங்கள் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பேக் சைடு திருப்பி ஒரு நாட்டு ஒரு ஒயர் எடுத்து போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஒயரை அதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 2 பக்கமுமே நம்மளுக்கு பேசிக் நாட் கிடைக்குது பாருங்கள். இது வந்து ஃபிஷ் மேக்கிங் ஸ்மால் ஃபிஷ்ஷு. இந்த டிசைன் தான் நான் வந்து பீக்குக்கு இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பாருங்கள், நான் இது உங்கள் பீட்ஸ் போடுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து அடுத்த லேயரில் போட்டுக்கோங்க. 1-3 லேயரில் ஐஸும் இதுவும் க்ளோஸாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா பீக்கு வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐஸும் பீக்குக்கு 2 பக்கம் இருக்கிற நாட்டில் ஐஸ் ஸ்டிக் பண்ணிவிடுங்க, பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது லெக்குக்கு வந்து ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன், 2 ஸ்ட்ரா நிற்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் லெக்கு. அண்ட் அதுக்கு டோய்ஸ் வந்து இந்த 3 லேயர் எடுத்துருக்குறேன், 3 கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள். அது ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் வந்து அப்படி விரிஞ்சா மாதிரி வைக்கணும், ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை கொஞ்சம் காய வைக்கணும், நம்ம விரித்து வச்சு காய வச்சுருங்க. ஒரு கார்னர் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம், அடுத்த பக்கம் வந்து ஒரு கார்னரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் நம்ம விரித்து வைக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது பார்க்குறதுக்கு நல்லா லெக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், அதோடய லெக்கு மாதிரி தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். நம்மளோட லெக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, இதை பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை நிற்க வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி காய விட்டுடலாம், ட்ரை ஆஃப்டர் ட்ரை வந்து நம்ம வந்து அதை வந்து நிற்க வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் வந்து வால் ஹேங்கிங் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வால் ஹேங்கிங்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.